அமைதி ஆரம்பம் நேர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் நீங்கள் நிறைய மன அமைதிக்கான கதைகள் சில விஷயங்களை பார்த்துருப்பீங்க. மன அமைதியையும் தாண்டி ஒரு வாழ்க்கையில் ஒருத்தர் ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷன் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். சரி, இந்த மோட்டிவேஷனுக்காகவும் சில வீடியோஸ் நம்ம போடுவோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி அதே போல் சில ஒரு சின்ன மோட்டிவேஷ்னல் ஸ்டோரி தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த மோட்டிவேஷ்னல் ஸ்டோரியை பார்க்கலாம். இந்த ஸ்டோரி உங்கள் எல்லாத்தையும் மோட்டிவேட் பண்ணும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அட்லீஸ்ட் ஒருத்தர் ரெண்டு பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாவே ஐ வில் பி வெரி ஹாப்பி. அந்த மோட்டிவேஷனல் ஸ்டோரியை பற்றி நம்ம பார்ப்போம். ஒரு மிகுந்த சக்தி வாய்ந்த மிகுந்த பெரிய படைபலங்களை கொண்ட ஒரு மன்னர் இருந்தார். அவருக்கு திடீர்னு எல்லாத்த பற்றியும் அவர் யோசிச்சிட்ருக்கையில் அவருக்கு திடீரென ஒரு யோசனை வந்துச்சு. அது என்ன அப்படின்னா, ஒரு மனுஷன் அவனுடைய வாழ்க்கையோட கடைசி நிமிஷத்தில் இருக்கிறப்ப அவனுக்கு எந்த ஒரு விஷயம் மனசில் தோணுனா அவனுடைய தற்கொலை முயற்சியாவோ இல்லை அவன் வாழக்கூடாதுன்ற எண்ணத்தையோ கைவிடுவான் அப்படிங்கிறது தான் அவருக்கு வந்த அந்த யோசனை. எந்த ஒரு விஷயம் அவனை திருப்பியும் வாழணும் அப்படின்றத அவனோட அந்த எண்ணத்தை அவனுக்கு உள்ளே கொடுக்கும் அப்படிங்கிறது தான் அந்த மன்னனுக்கு வந்த யோசனை. இந்த யோசனையை ரொம்ப ரொம்ப யோசிச்சு யோசிச்சு பார்த்தாரு. பட் அவருக்கு அந்த கேள்விக்கான விடையை அவரால் கண்டுபிடிக்கவே முடியல. சரி, எந்த ஒரு விஷயம் அவனுக்கு ஒரு மனுஷனுக்கு தோணுனா அவன் நம்ம வாழணும் அப்படின்னு நினைப்பான் அப்படின்னு யோசித்தார். அது கேட்க சொல்லி அரண்மனையில் இருக்கிற பறையடிக்கிறவங்கள்ட்ட சொல்லி நாட்டு மக்களுக்கு பூரா சொல்ல சொன்னார். அதே போல் பறையாளர்களும் ஊரில் போய் இந்த கேள்வியை தண்டோரை அடித்து சொன்னாங்க. யாருக்கு பதில் தெரிஞ்சாலும் வந்து மன்னன் கிட்டே சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்டதுக்கப்புறம் பொதுமக்கள் நிறைய பேர் நிதம் மன்னன் கிட்டே வந்து ஒவ்வொன்று சொன்னாங்க. ஒரு சிலர் வந்து ஓம் நமக் சிவாய மந்திரம் அவங்கள காப்பாற்றும் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொரு சிலர் வந்துட்டு துணிவோடு போராடு அப்படிங்கிற மந்திரம் அவங்கள காப்பாற்றும் அப்படின்னு சொன்னார். இன்னும் சிலர் நம்பிக்கையாயிரு அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி நிறைய நிதம் தென் நிறைய மந்திரங்கள் நிறைய வாசகங்கள் எல்லாமே வந்து மக்கள் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இந்த மன்னருக்கு எதுலேயுமே ஒரு விதமான நிறைவு கிடைக்கவே இல்லை. இந்த வாக்கியத்தை கேட்டால் அவருங்க திருப்பி வாழணும்னு நினைப்பாங்க அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு வரவே இல்லை. அவர் இல்லை, வேறு ஏதாச்சும் சொல்லுங்கள், வேறு யாராவது வாங்க அப்படின்னே கேட்டுகிட்டே இருந்தார். அப்படி இருக்கையில் ஒரு நாள் ஒரு விவசாயி வந்தார். அவர் வந்து அந்த மன்னன் கிட்ட கொடுத்தார். என்ன கொடுத்து மன்னன் கிட்ட வந்து, மன்னா, இந்த மோதிரத்தில் ஒரு கடிதம் இருக்குது. அந்த கடிதமில் இருக்கிற வாக்கியம், ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு நொந்து போயிருந்தாலும் அவனுடைய மனதை இந்த வாக்கியம் மாற்றும். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனையில் இந்த மோதிரத்தை உங்கள்கிட்ட கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். சரி, அது என்ன நிபந்தனைப்பா அப்படின்னு கேட்டார் அந்த மன்னர். அதுக்கு அவர் அந்த விவசாயி சொன்னார், நீங்கள் அந்த நிலைக்கு தற்கொலை பண்ணிக்க போகிற அந்த நிலைக்கு போகிறப்போ மட்டும்தான் அந்த வாக்கியத்தை எடுத்து படித்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னார். சரி, கொடுப்பா அப்படின்னு வாங்கி வச்சுக்கிட்டாரு மன்னரும். அதே போல் நாட்களும் கடந்து போச்சு. மன்னர் அந்த வாக்கியத்தை எடுத்து படிக்கவே இல்லை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறப்ப ஒரு நாள் எதிரி மன்னன் எதிர்பாராத விதமாக இந்த மன்னர் மேலே போர் தொடுத்து வந்தான். இவர் எந்த விதத்துலேயும் தயாராக இல்லாதனால தன்கிட்ட வந்து மிகுந்த படைபலம் கொண்டு வீரர்கள் தயாராக இல்லாதனால அந்த தோரில் மிகுந்த கஷ்டப்பட்டு போராடினார். அப்படி போராடுறப்ப கூட தன் மனைவி மக்களை விட்டுட்டு வேறொரு இடத்துலலாம் வந்து போராட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டார். அப்படி இருக்கிறப்ப அந்த போர்க்காலத்தில் ஒரு தடவை தான் தப்பிச்சா போதும் அப்படிங்கிற நிலைமையில் மிகுந்த வேதனையோடு போராடி எப்படியோ தப்பிச்சு வந்துட்டார். ஆனால் அவர் அந்த போரை இழந்துட்டார். எதிரி மன்னன் அரண்மனைக்கு போய் அவன் ராஜ்யத்தை ஆரம்பிச்சிட்டான். அப்படி ஒரு சூழ்நிலையில் அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. தன் மனைவி, மக்கள், தன்னுடைய பிள்ளைங்க, தன்னுடைய அரண்மனன் எதுவுமே அவர் கையில் இல்லை. என்னடா பண்ணுறது அப்படிங்கிற சூழ்நிலையில் அவர் ஒரு மலைக்குள்ள ஏறினார். அந்த மலையிலேருந்து தான் தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தோடு ஏறினார். ஏன்னா அவர் கையில் ஒன்றுமே இல்லை, அவருக்கு ஆதரவாகவும் எதுவுமே இல்லை. அப்படி ஒரு நேரத்தில் அவர் அந்த மலையில் ஏறினார். அப்படி அந்த மலையில் ஏறி தற்கொலைக்காக கொதிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்ப அங்கிருந்த சூரிய ஒளி ஒன்று அவர் கையில் இருந்த மோதிரத்தில் பட்டு மினிமினுத்துச்சான். அந்த மினிமினப்பை பார்த்தோன்னே மன்னருக்கு, ஆஹா, இதில் என்ன வாக்கியம் இருக்குதுன்னு இப்போ நம்ம படிக்கலாமே அப்படின்னு தோணுச்சான். அப்படி என்னதான் ஒரு வாக்கியம் இருக்குது, அது நம்மளை திருப்பியும் வாழ வைக்குதா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு அந்த மோதிரத்துலேருந்து அந்த கடிதத்தை எடுத்தார். அந்த கடிதத்தில் என்ன ஒரு வாக்கியம் எழுதியிருந்தது அப்படின்னா, இந்த ஒரே ஒரு ஒற்றை வாக்கியம்தான் எழுதியிருந்தது. அது என்ன அப்படின்னா, இந்த நிலை மாறும் அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு வாக்கியம்தான் எழுதியிருந்தது. அதாவது, இந்த நிலைமை உங்களுக்கு மாறும் ராஜா அப்படிங்கிறது தான் அவருக்கு அந்த கடிதம் மூலமாக கிடைச்ச செய்தி.
அதை கொஞ்ச நேரம் யோசித்தார். அப்புறம் ஓகே சரி, இந்த நிலைமையும் நமக்கு மாறும் அப்படிங்கிற நம்பிக்கையை அவருக்குள்ளே வச்சுக்கிட்டு அந்த மலையிலேருந்து கிடக்கிடன் கீரை இறங்கி தான் வாழணும் அப்படிங்கிற எண்ணத்தை அவருக்குள்ளே வளர்த்துக்கிட்டாரு. அப்படி வளர்த்துக்கிறப்ப அவர் இறங்கி வந்தப்போ அவர் மக்கள், அவர் நாட்டில் இருந்த அவருக்கு ஆதரவான மக்கள் அவருக்கு ரகசியமாக எல்லா விதமான சப்போர்ட்டையும் கொடுத்தாங்க. எல்லா விதத்துலேயும் அவருக்கு உதவுனாங்க. ரகசியமாக தன்னுடைய படைக்காப்பாளர்களோட அவர் எல்லா விதமான யுக்திகளையும் யூஸ் பண்ணார். அப்படி யூஸ் பண்ணுறப்ப ஒரு நாள் அவருக்கு தெரியும் இல்லையா ரகசிய வழி அந்த அரண்மனைக்கு போகிறதுக்கு. அந்த ரகசிய வழி மூலமாக அரண்மனைக்கு போய் எதிரி நாட்டு மன்னனை வீழ்த்தி அந்த அரண்மனையில் அவரே உட்கார்ந்தார். அவரே உட்கார்ந்து அவருடைய நாட்டு ராணி, அவருடைய மனைவி, அவருடைய குழந்தைகள் எல்லாத்தையும் சிறையிலேருந்து மீட்டு எல்லா கூடையும் திருப்பி சேர்ந்துக்கிட்டார். இப்போ அவர்கிட்ட நாட்டு அரியணையும் இருக்குது, மனைவியும் இருக்காங்க, பிள்ளைங்களும் இருக்காங்க, மக்களும் அவருக்கு ஆதரவாக இருக்காங்க. எல்லாமே இப்போ அவருக்கு கிடச்சிருச்சு. இந்த வெற்றியை கொண்டாடுறதுக்கு அவர் ஒரு விழாவும் நடத்தினார். அந்த விழாவில் அவர் மக்களுக்கு சொன்னார், எனக்கு அந்த மோதிரத்தில் இந்த நிலை மாறும் அப்படின்னு எழுதி கொடுத்த அந்த விவசாயியா, வாங்க உங்களுக்கு என்ன வேணும் கண்டிப்பாக சொல்லுங்கள், என்கிட்ட இருந்து உங்களுக்கு ஏதாவது நன்மை செய்ய முடியும்னா சொல்லுங்கள், நான் செய்கிறேன் அப்படின்னு ரொம்ப கெஞ்சி கேட்டார். அந்த விவசாயி, எனக்கு எதுவுமே வேணாம் மகாராஜா அப்படின்னு சொன்னார். இல்லை நீங்கள் கண்டிப்பாக என்கிட்ட ஏதாவது வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அதுக்கு அந்த விவசாயி மறுக்க முடியாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவர் சொன்னார். அந்த விவசாயி என்ன சொன்னார் அப்படின்னா, நான் உங்கள் அரண்மனையே கேட்டால், நான் உங்கள் ராஜ்யத்தவே கேட்டால் நீங்கள் எனக்காக விட்டு கொடுக்க கூட ரெடி தயாராக இருக்கலாம், ஆனால் நான் இந்த உலகத்தையே கேட்டால் அதை உங்களால் விட்டு தர முடியாது. ஏன்னா உங்களுக்கு சொந்தமானது இந்த ராஜ்யம் மட்டும்தான், இந்த உலகத்தையே உங்களால் எனக்கு வாங்கித்தர முடியாது, அதனால் எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொன்னார். இதை கேட்டுட்டு மகாராஜாவுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியலை, மிகுந்த குழப்பத்தில் இருந்தார். அப்போ அந்த விவசாயிக்கிட்ட மகாராஜா சொன்னார், நான் உங்களுக்கு ஏதாவது செஞ்சு உங்களை மரியாதை செய்தே ஆகணுமே, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த விவசாயி என்ன சொன்னார் அப்படின்னா, நீங்கள் எனக்கு மரியாதை செய்யணுன்னா ஒரு விஷயத்தை செய்யுங்க அப்படின்னாரு. சொல்லுங்கள் என்ன பண்ணணும் அண்ணா அப்படின்னார். அந்த மோதிரம், நீங்கள் இப்போ மிகுந்த சந்தோஷத்தில் இருக்கீங்க இல்லையா, அந்த மோதிரத்தில் இப்போவும் அந்த கடிதம் இருக்கும், அந்த கடிதத்தை எடுத்து படித்து பாருங்கள், இப்போ அந்த கடிதத்தில் என்ன இருக்குது அப்படின்னு படித்து பாருங்கள் அப்படின்னாரு. அப்படியே சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அந்த மகாராஜா அந்த மோதிரத்தில் கழட்டி அந்த கடிதத்தை எடுத்து படித்தார். இப்போவும் அந்த கடிதத்தில் இந்த நிலை மாறும் அப்படின்ற அந்த ஒரே வாக்கியம்தான் இருந்துச்சு. அதை பார்த்துட்டு மகாராஜா என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அந்த விவசாயியை பார்த்தாரு. அதுக்கு அந்த விவசாயி சொன்னார், நீங்கள் சூசைட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறப்பையும் அந்த இந்த நிலை மாறுங்கிற அந்த ஒத்த வாக்கியம்தான் இருந்துச்சு. இப்போ நீங்கள் சந்தோஷத்தின் மிகுதியில் இருக்கீங்க, இப்போவும் அதே தான், நான் அந்த ஒரே ஒரு வார்த்தை தான் இருக்குது, இந்த நிலை மாறுங்கிற வாக்கியம் மட்டும்தான் இருக்குது, அதை நீங்கள் மறந்துடாதீங்க. துக்கத்துலேயோ சந்தோஷத்துலேயோ எந்த மிகப்பெரிய முடிவுகளையும் தைரியமாக எடுக்காதீங்க, யோசிங்க, இந்த நிலைமை மாறுங்கிறத மனசில் நீங்கள் நினச்சிப்போங்க, அதுதான் நீங்கள் எனக்கு செய்கிற மிகப்பெரிய மரியாதையாக இருக்கும் அப்படின்னு அந்த ராஜா கிட்ட அந்த விவசாயி சொன்னார். இதை கேட்டு ராஜா மிகுந்த நெகிழ்ச்சியடைய ஆரம்பிச்சிட்டாரு. என்ன பண்ணுறதுனே தெரியல, திகச்சு போய் நின்றுட்டார். அந்த விவசாயியை அப்படியே பார்த்துட்டே இருந்தார். விவசாயி சொல்லிவிட்டு அவர் பட்டுக்கை கிளம்பி போயிட்டார். இதிலேருந்து மகாராஜாக்கள் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம், இந்த நிலைமையும் மாறும் அப்படிங்கிறது தான். இதை தான் நம்மளும் தெரிஞ்சுக்கணும், இந்த நிலைமையும் கண்டிப்பாக நமக்கு எப்போயும் மாறும் அப்படிங்கிறத. நம்ம எப்போயும் பொறுமையோடு இருக்கணும். இன்னொன்று, எந்த ஒரு துக்கம் வந்தாலும் இந்த துக்கத்துலேருந்து நம்ம கண்டிப்பாக மீள்வோம் அப்படிங்கிற நம்பிக்கை நமக்குள்ளே இருக்கணும். இந்த நிலைமை நிரந்தரமானதில்லை, கண்டிப்பாக இந்த துக்கத்துலேருந்து நம்மளால் மீள முடியும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கணும். அதே போல் எந்த ஒரு சந்தோஷம் வந்தாலும் ஆஹா சந்தோஷம் வந்துருச்சேன்னு அர்ப்பணிக்கக்கூடாது, இந்த நிலைமையும் மாறும் அப்படிங்கிற எண்ணத்தை எப்பொழுதும் வளர்த்துக்கிட்டு அடக்கமாக இருக்கணும். இதுதான் இந்த கதை மூலமாக நமக்கு கிடைக்கிற நீதி. ஆக நம்மக்கிட்ட நல்ல எண்ணங்கள் இருந்தால் நல்ல மாற்றங்களை அது நமக்கு உருவாக்கித்தரும், நம்மக்கிட்ட தீய எண்ணங்கள் இருந்தால் அது தீய மாற்றங்களையே உருவாக்கித்தரும் அப்படிங்கிறத நம்ம கருத்தில் வச்சுக்கணும். அதே போல் எந்த ஒரு கஷ்டமோ எந்த ஒரு சந்தோஷமோ அது நிச்சயமாக நாளடைவில் மாறதான் போகுது அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம வளர்த்துக்கிட்டோம்னா அந்த துக்கத்தில் மூழ்கியும் போக மாட்டோம், அந்த சந்தோஷத்தில் ஆர்ப்பரிக்கவும் மாட்டோம். எந்த நிலைமையிலையும் நடுநிலைமையாக இருந்து நம்ம வெற்றியை நிரந்தரமாக கைப்பற்றுவோம். அதுதான் இந்த கதையோட நீதி. இது நமக்கு ரொம்பவே உதவும். வாழ்க்கையில் எந்த ஒரு இடத்துலையும் இந்த கதையை நம்ம நினைவில் வச்சுக்கிட்டா நம்ம எல்லா விதத்துலேயும் வெற்றியோடையும் அமைதியாகவும் இருப்போம் அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் கண்டிப்பாக இதை தொடர்ந்து நிறைய வீடியோக்களை நம்ம சேனலில் பாருங்கள். எல்லாருக்கும் எல்லா விதமான அமைதியும் செல்வங்களும் கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா அமைதி ஆரம்பம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, ரொம்ப நன்றி.